தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளரும் நடிகர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பருமான இப்ராஹிம் ராவுத்தர் இன்று காலை மரணமடைந்தார். 63 வயதடைந்த இப்ராஹிம் ராவுத்தர் கடந்த ஒரு மாத காலமாக உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட படங்களை இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்துள்ளார். சினிமாவுக்கு ஜாதி மொழி மத முக்கியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம இனத்தை சேர்ந்தவன் சந்திக்கும் போது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. நான் அமெரிக்கா போய் படிச்சிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன், இங்கே படிச்சிருக்கேன்னு வந்தாரு. இந்த போல ஒரு ஷாட்டு மட்டும் வரும், அதை பார்த்து இந்த தம்பி அழகா இருக்காங்க, இவங்க தாண்டா என் படத்துக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்டால் லண்டனில் இது அமெரிக்காவில் படிச்சிருக்கேன், ஆக்டிங் ஸ்கோர்ஸில் 8 வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஐயோ நம்ம சம்மந்தம் இல்லாத ஹீரோ போல இருக்குவேன், இதை மாட்டிக்கிட்ட போல இருக்குன்னு எனக்கு மூலம் பயமாகி போகுது. அவர் பேசுகிற தமிழ் அப்புறம் சொன்னது, ஐயா நான் சுத்த தமிழையா, எனக்கு ஊர் ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி அம்மா அப்பான்னு சொன்னது. இப்ராஹிம் ராவுத்தரின் மரணம் அவரது குடும்பத்தார் மற்றும் தமிழ் திரையுலகினரை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.